நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நினைத்து பார்க்காத சில நல்ல விஷயங்கள் எதிர்கொள்ளலாம். இதுவரையில் இருந்த கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் மற்ற பண விஷயங்களில் நல்ல ஒரு தீர்வை காண்பீர்கள். பெற்றோர்களுடன் இருந்து வந்த வாக்குவாதம் மற்றும் மன சச்சரவுகள் எல்லாம் நீங்கி இந்த வருடத்தில் குடும்ப ஒற்றுமையை துலாம் ராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சுவாதி மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபமும் மற்றும் அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கலாம். இதுவரையில் உயர் அதிகாரிகளால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இந்த வருடத்தில் நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். துலாம் ராசி அன்பர்கள், இந்த வருடத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் கிரகத்திற்கு தீபம் ஏற்றி நரசிம்ம பெருமானை வணங்கி பானகம் நிவேதனம் செய்து வழிபட்டால் இந்த வருடத்தில் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகளும் உங்களுக்கு நீங்கும். துலாம் ராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வெற்றிலை மாலை சாற்றி மற்றும் ஸ்ரீராமஜெயம் எழுதி வர சனி பகவானினால் ஏற்படக்கூடிய அவமானங்களிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.